ஹலோ கடேஸ், இன்னைக்கு நம்ம கதை புதையல்ல சுதாமூர்த்தி அவர்கள் எழுதிய த பேர்ட் வித் கோல்டன் விங்ஸ் புக்கில் இருக்க சவ் எவிச்சுங்கிற கதையை பார்க்க போகிறோம். வீருன்னு ஒரு புத்திசாலி பையன் இருந்தா. அவருடைய குரு தர்மேந்திரக்கு வீருனா ரொம்ப பிடிக்கும். வீரு தன்னுடைய படிப்பை முடிச்சதுக்கு அப்புறமா அவன் குருஜி கிட்ட போய், குருஜி எனக்கு தேவையான ஞானத்தை கல்வியை நீங்கள் கொடுத்தீங்க, உங்களுக்கு பதிலுக்கு நான் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன், என்ன தரது அப்படின்னு கேட்குறான். உடனே குருஜி சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, சொல்லித்தரது என்னுடைய கடமைப்பா, எனக்கு அதுக்கு எதுவுமே வேணாம், ஆனால் ஒன்றுக்காக நான் எப்பவுமே ஏக்கப்பட்டிருக்க ஒரு விஷயம் எனக்கு வேணும், உன்னால் செய்ய முடியும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது என்னன்னா, புராணத்தில் பார்த்தோம்னா கடவுள் வந்து ஞான புத்தகத்தை உருவாக்கினாரு. அந்த புத்தகத்தில் புனிதமான கட்டளை பற்றி எழுதியிருந்தாங்க. இப்போ பார்த்தோம்னா அந்த புத்தகம் ஒரு சூனியக்காரிக்கிட்டே இருக்கு. அந்த சூனியக்காரி பார்த்தோம்னா இமாலய மலையில் இருக்க ஒரு ஊரில் இருக்கா. அவள் இருக்கிற இடம் ஒரு மூலையில் இருக்குன்னு சொன்னாங்க. தைரியசாலியும் புத்திசாலியும் சேர்ந்த ஒரு மனுஷனால் மட்டும்தான் அந்த புத்தகத்தை நம்மக்கிட்ட திருப்பி கொண்டு வர முடியும். நீ அந்த மாதிரி பையன் எனக்கு நல்லா தெரியும். அந்த புத்தகத்தை நீ கொண்டு வந்தேன்னா நீ மனித குலத்துக்கே செய்கிற பெரிய சேவையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. வீருக்கு சந்தோஷம் தாங்கலை. கண்டிப்பாக நான் இமாலயத்துக்கு போய் அந்த சூரியக்காரிக்கிட்ட இருந்து அந்த புனிதமான புத்தகத்தை நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு குரு சொல்கிறாரு, கண்டிப்பாக நீ போப்பா, உனக்கு உதவுறதுக்காக இந்த மூணு கூழாங்கல்ல தரேன். எப்போ உன்னால் இந்த விஷயம் முடியாதுன்னு நீ நினைக்கிறியோ அப்போ மட்டும்தான் இந்த கூழாங்கற்களை பயன்படுத்தணும்னு சொல்கிறாரு. வீரு அந்த கூழாங்கற்களை எடுத்து தன்னுடைய பாக்கெட்டில் போட்டுக்கிட்டு ரொம்ப நாள் அந்த இமாலய மலையை நோக்கி நடக்கிறான். கடைசியாக அந்த சூனியக்காரி இருக்க இடத்த கண்டுபிடிச்சிடறான். அவன் வீட்டுக்கு போய் பார்த்தா சூனியக்காரி நல்லா தூங்கிட்டு இருக்கா. சூனியக்காரி படுக்கைக்கு பக்கமாக அந்த புத்தகம் இருக்குது, ரொம்ப பெருசாக கனமாக இருக்குது. சூனியக்காரிக்கு தெரியாமல் அந்த பெரிய புத்தகத்தை எடுத்துட்டு ஓடுறது பெரிய விஷயமாக இருக்கும், ஏதாவது செய்யணும்னு யோசிக்கிறான். அப்போதான் அவனுக்கு குருஜி கொடுத்த கூழாங்கற்களுடைய ஞாபகம் வந்தது. ஒரு கூழாங்கல்லை எடுத்து அந்த புத்தகத்துக்கு மேலே எரியிறான். உடனே இந்த புத்தகம் சின்னதாக போகணும்னு சொல்கிறான். உடனே அந்த புத்தகம் சின்னதாக மாறி போயிடுது. வீரு மெதுவாக நுனிக்காலில் நடந்து போய் அந்த புத்தகத்தை எடுத்தான். உடனே தூங்கிட்டு இருந்த சூன்யக்காரி எழுந்துட்டா. அஹஹஹஹா, மனுஷனா? நான் மனுஷனை சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, உன்னை இப்போ விழுங்க போகிற, ஹஹஹஹஹா அப்படின்னு சிரிக்கிறா. வீரு கொஞ்சம் கூட பயப்படவே இல்லை. அவன் சிரிச்சுக்கிட்டே சொன்னான், கண்டிப்பாக சாப்பிடு, நான் ரொம்ப அழுக்காக இருக்க, ரொம்ப தூரம் ரொம்ப நாள் நடந்து வந்தேன்ல, அதனால நான் குளிக்கவே இல்லை, நான் அந்த ஏரியில் போய் குளிச்சுட்டு வந்தால் ஃப்ரெஷ்ஷாக இருப்பேன், அதுக்கப்புறமா நீ என்னை சாப்பிடு அப்படிங்கிறான். சூன்யக்காரியும் சரின்னு ஒத்துக்கிறா. இவன் மேலே நம்பிக்கை இல்லாமல் சூன்யக்காரி ஒரு கயிறு எடுத்து வீறு போகிற இடுப்பில் கட்டிடுறா. இன்னொரு நுனியை கெட்டிமா அவள் கையில் பிடிச்சிக்கிறா. புத்திசாலி வீரு என்ன தெரியுமா செஞ்சா, அவன் இடுப்பில் இருந்த கயிறு அவிழ்த்து ஒரு மரத்தில் கட்டிடுறா. ரெண்டாவது கூழாங்கற்களை மரத்துக்கு பக்கமாக வச்சு, இங்கே பாரு என்ன மாதிரியே நீ பேசணும் சரியா அப்படின்னு அந்த கூழாங்கற்கள் கிட்ட சொல்லிட்டு குடு குடு குடுன்னு அங்கே இருந்து ஓடி போயிட்டான். கொஞ்ச நேரம் சூனியக்காரி பொறுத்து பார்த்தா. என்ன இன்னும் காணா, வீரு எங்கே இருக்க, இருக்கியா அப்படின்னு கத்துறா. ஆ, நான் இங்கே தான் இருக்க அப்படின்னு வீருடைய குரலில் அந்த கூழாங்கல் பேசுது. திரும்பவும் சூன்யக்காரி வீருவை கூப்பிடுறா. அதே கல் திரும்பவும் வீருடைய குரலில் பேசுது. நாலஞ்சு தடவை இதே மாதிரி தான் ஆகுது. சூன்யக்காரிக்காக கோபம் தாங்கலை. கோபத்தில் வேகமாக அந்த கயிற்றை பிடிச்சி இழுக்கிறா. அவள் இழுத்த வேகத்தில் மரம் வேரோட புடுங்கிக்கிட்டு பறந்து வந்து சூன்யக்காரிக்கிட்ட விழுது. அப்போதான் சூன்யக்காரிக்கு புரியுது, இந்த வீரு பையன் நம்மளை ஏமாத்திட்டான், அவனை விடவே கூடாது, வேகமாக ஓடி போய் பிடிக்கணும்னு சூன்யக்காரி வேகமாக ஓடுறான். வீரு தனக்கு பின்னாடி சூன்யக்காரி வரதை கண்டுபிடிச்சிடுறான். மூணாவது கூழாங்கற்களை வச்சு நிறைய ஆறு மலைகள் அப்புறமா எரிமலைகள் எல்லாம் அந்த சூன்யக்காரிக்கு தடையாக வர மாதிரி உருவாக்குறான்.
அதுக்கப்புறமா குரு கிட்ட போய் அந்த புத்தகத்தை ஒப்படைச்சிட்டு என்னை இந்த சூனியக்காரி கிட்ட இருந்து எப்படியாச்சும் காப்பாத்துங்கன்னு கெஞ்சுறான். குருவும் ஒரு பாதுகாப்பான இடத்துல வீருவை ஒளிய வைக்கிறாரு. அதுக்கப்புறமா சமையல் வேலைகளை குரு செஞ்சிட்டு இருக்காரு. கொஞ்ச தினங்களுக்கு அப்புறமா சூனியக்காரி குருவுடைய இடத்துக்கு போறா. எங்க அந்த பையன், அவன் இங்கதான் எங்கேயோ ஒளிஞ்சிட்டு இருக்கா, அவனை என்கிட்ட ஒப்படை, ஹஹஹஹ அப்படின்னு கத்துறா. கண்டிப்பா ஒப்படைக்கிற அப்படின்னு குரு சொல்றாரு. முதல்ல நீ சாப்பிடு, ரொம்ப பசியா இருப்ப அப்படின்னு குரு அவளுக்கு சாப்பிட சப்பாத்தியும் காய்கறிகளும் கொடுக்குறாரு. நிமிஷத்தில் சூன்யக்காரி அதையெல்லாம் சாப்பிட்டுறா. சாப்பிட்ட அப்புறமா யாப்போ விட்டுட்டு நல்லா தூங்குறா. அதுக்கப்புறமா குரு அந்த சூன்யக்காரி கிட்ட சொல்றாரு, எப்படி வீறு உன்ன மாதிரி பலசாலி கிட்ட இருந்து தப்பிச்சா? ஒருவேளை உன்னுடைய பலம்லாம் கட்டுக்கடையா இருக்குமோ? எனக்கு இதிலெல்லாம் நம்பிக்கை இல்லை. என்னது, என்னுடைய பலம் மேல உனக்கு சந்தேகமா இருக்கா? நான் எவ்வளோ பலசாலின்னு காமிக்கட்டுமா? என்ன வேணா சோதிச்சு பாரு அப்படின்னு சூன்யக்காரி சொல்றா. உடனே குருஜி சொல்றாரு, சரிப்பா, நீ மலையை விட பெருசா மாறி அந்த ஆகாயத்தை தொட முடியுமா அப்படின்னு கேக்குறாரு. சூன்யக்காரியும் அதே மாதிரி பெருசா உருவம் எடுத்து அந்த ஆகாயத்தை தொடரா. சரி, இப்போ எவ்வளோ சின்னதாக ஆக முடியுமோ அவ்வளோ சின்னதாக ஆக முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. ஏ முடியாது அப்படின்னு ஒரு விதை மாதிரி சின்னதாக மாறிடுறா. ஒரு நிமிஷம் கூட தாமதப்படுத்தாம தர்மேந்திரா குருஜி அந்த விதையை பூமி கடியில் ஆழமாக புதைச்சிடுறாரு. அந்த விதை பெரிய செடியாக வளர்ந்து வந்தது. அது என்ன செடி தெரியுமா? சோயாபீன் செடி. சோயாபீனில் நிறைய சக்தி இருக்குது. சோயாபீன் சாப்பிட்டோம்னா நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்போம் அப்படின்னு சொல்லி இந்த கதையை சுதாமூர்த்தி அவர்கள் முடிச்சிருக்காங்க. சூன்யக்காரியும் பூமிக்கடியில் மாட்டிக்கிட்ட அவளால் யாருக்குமே எந்த தொல்லையும் இல்லை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா குட்டீஸ்? பாய்.